Hello viewers, welcome to our channel Style Yourself. In this video, self hair straightening எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் பார்லர்ல போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாதவங்க கூட செல்ஃபா நல்ல பெர்ஃபெக்ட்டா வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ற ஸ்ட்ரைட்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த Philips தான். சோ இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் ஸ்ட்ரைட்னிங் வந்து பார்லர்ல பண்ணாதவங்க கூட இத பண்ணீங்கனா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். சோ இந்த ப்ராடக்ட் பத்தியும் ப்ளஸ் நான் அதை எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல சொல்லிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைட்னர் பற்றி சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறீங்க, இப்போ தான் வந்து நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணவே போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம்தான், பட் ரொம்ப பர்ஃபெக்ஷன் வந்து இதில் வரும். இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டேன். யூஸ் பண்ண வரைக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக வருது. ஏன்னா இதோடய எம்ஆர்பி வந்து 3695 அப்படின்னு இதில் போட்டிருக்கு. இதை வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ரேட் இண்டியா சேல் வரும் இல்லைங்களா, அந்த டைமில் நான் வாங்கினேன். நான் அந்த டைமில் வாங்கும்போது 2900 இதை வந்து நான் வாங்கினேன். இது வந்து கெரட்டின் கோட்டிங்கோடு இருக்கிறனால தான் வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி. இதே மாடலில் இதே மாதிரி கெரட்டின் கோட்டினோட நிறைய ஸ்ட்ரைட்னர் இதே ஃபிலிப்ஸ் ப்ராண்டில் இருக்குது. பட் இது வந்து நான் அப்போ வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து நல்லா இருந்ததுன்றனால இதை நான் வாங்கினேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதில் வந்து நம்ம என்ன டெம்பரேச்சரில் செட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு வந்து தின் ஹேராக இருக்கா இல்லை திக் ஹேராக இருக்கா, எந்த அளவுக்கு டெம்பரேச்சரில் நம்ம வச்சு ஹீட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இது வந்து ஓவர் ஹீட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஹேர் பேர்ன் ஆயிரும் அந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கூலர் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மற்ற ஸ்ட்ரைட்னர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து டச் பண்ணவே முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஹோல்ட் பண்ணால் தான் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியும். இதுவே நீங்கள் பார்லர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா நல்லா டைட் பண்ணி பண்ணணுன்றது இல்லை. பட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நல்லா டைட் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த இடத்த நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப சுடும், உங்களால் தொடவே முடியாது. இதில் வந்து இந்த கூலர் அட்டாச்மெண்ட் இருக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுடும் பட் ரொம்ப சூடாது. அந்த இடத்துல எவ்வளோ ஹீட் இருக்கோ அந்தளவுக்கு ஹீட் வந்து இதில் இருக்காது. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இதில் இருக்கக்கூடிய கேபிள், ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து வேணாலும் நல்லா ட்விஸ்ட் பண்ணி உங்களால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி கர்ல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இந்த கேபிள் வந்து இதில் நம்ம அட்டாச் பண்ணும்போது இது நல்லா ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் ப்ளஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுற பட்டன் வந்து இங்கே சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயிலி ஹேரோட வந்து இதை வந்து எந்த ஸ்ட்ரைட்னருமே வந்து ஆயிலி ஹேரோட ஸ்ட்ரைட்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த ஆயில் கண்டென்ட்லாம் வந்து இது என்ன தான் இருந்தாலும் உள்ள எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். ஸோ வந்து நம்ம ஆயில் கண்டென்ட்டு ப்ளஸ் நம்ம ரொம்ப ஈரமாக இருக்கும்போது தலை ஈரமாக இருக்கும்போது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு ஹேர் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஹேர் மேக்ஸிமம் ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இது வந்து ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்றத வந்து இது காட்டுது. 230 தான் வந்து மேக்ஸிமம். அதில் இதுவும் கொடுத்துருக்காங்க, இது வந்து திக் ஹேர்க்கு யூஸ் பண்ணுறதா தின் ஹேர்க்கு யூஸ் பண்ணுறதா இல்லை நார்மல் ஹேர்க்கு யூஸ் பண்ணுறதா அப்படின்றது. இப்போ உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஃபைனான ஹேராக இருக்கும், நல்லா அழுத்தி சீவினா கூட நல்லா சீப்போட முடி வந்துடும் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து 130லேருந்து 160 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஃபைன் ஹேருக்கானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஹேருக்கு வந்து 170லேருந்து 200 வரைக்கும், தட் இஸ் 170லேருந்து 190 வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு நார்மல் ஹேர் தான், ரொம்ப ஃபைன் ஹேர்லாம் இல்லைன்றவங்க வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம்.
திக் ஹேராக இருக்கிறவங்க நல்லா வந்து நரம்பு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா திக் ஹேராக இருக்கிறவங்க வந்து 200-230 வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நார்மல் ஹேராக இருந்தாலுமே வந்து ஒரு 190-200 இந்த ரெண்டு டெம்பரேச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் டெஃபினட்டாக இருக்கும், பட் அந்தளவுக்கு வந்து இருக்காது, ஹேர் டேமேஜ் ஓவராக இருக்காது. நான் வந்து மேக்ஸிமம் வந்து 190-200 தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சீக்கிரமாக போகிறோம், கடகட நம்மளுக்கு வந்து பண்ணணும், எனக்கு இல்லைன்னா பொறுமை இல்லை அப்படின்ற ஸ்டேஜில் தான் வந்து 210 போவேன். அதுக்கு அதிகமாக நான் வந்து போக மாட்டேன். என்னது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஹேர் தான், ரொம்ப ஃபைன் ஹேர் கிடையாது. ஸோ 190-200 வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட முடி நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் 200 வந்து வைக்கிறேன். ஸோ வந்து இது நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த இடம் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி இந்த இடம் நல்லா சுடுது, பட் இந்த இடம் வந்து சுடாது. ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் முடியை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் வந்து சீரம் அப்ளை பண்ணணும், இல்லைனா வந்து ஹீட் ப்ரொடெக்டர் அப்ளை பண்ணணும், இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்றப்ப சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஏதோ எண்ணெய் தேய்ச்சிட்டு தலை குளித்த மாதிரி அப்படியே அங்கங்கே திக்கு திக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வெளியே போகிறப்ப சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. சீரம் வந்து ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதிகமாக அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா எண்ணெய் தேய்ச்ச மாதிரி ஆயிரும். சீரம் வந்து 2-3 ட்ராப்ஸ் தான் வந்து மொத்தமாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். உங்களுடைய ஹேரோட திக்னஸ் அண்ட் லென்த்தை பொறுத்து வந்து இருக்குது. நான் வந்து எனக்கு வந்து நான் ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சைடு 2 ட்ராப்ஸ், இன்னொரு சைடு வந்து 2 ட்ராப்ஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு வந்து உடனடியாக சீரம் வந்து செய்யணும் அப்படின்னா வந்து நான் ஹோம்மேட் சீரம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், லிங்க் செக் பண்ணி பா. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ண வேண்டாம், ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. முடியோட எண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து வெடிப்பு வந்துடும் இந்த ஹீட்டுக்கு. இப்போ வந்து நல்லா சிக்கதும் இல்லாமல் சீவி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும். இப்போ ஒரு சைடை வந்து ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணி வச்சிடுறேன். ஒவ்வொருத்தரோட திக்னஸ் பொறுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுக்கணும். நான் வந்து 4 டிவைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2 டிவைட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஒரு கிளிப் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு போர்ஷனை வந்து நான் 2 டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் வச்சு லைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. நல்லா சீவி விட்டுட்டு 200 வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன். ஸோ உங்களை கழுத்தில் வந்து பற்றாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப சுடும். ஸோ வீணராக இருக்கவங்க நல்லா மிரர் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டன் ஆயிரும். சேம் டைம் நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ண சீப்பை வச்சு நல்லா இந்த மாதிரி சீவணும். அப்போ தான் அந்த ஹீட்டில் வந்து நம்ம என்ன ஷேப்பில் வந்து நம்ம முடிய வைக்கிறோமோ அந்த ஷேப்புக்காகும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக தான் வந்து நான் இந்த கெரட்டின் கோட்டிங் இருக்கிற ஸ்ட்ரைட்னர் வாங்கினேன். இப்போ வந்து இன்னொரு செக்ஷனை இதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட பண்ணலாம், பட் நான் வந்து மேக்ஸிமம் வந்து 4 டிவைட் பண்ணி தான் வந்து பண்ணுவேன். அதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கேர்லி ஹேராக இருக்கிறவங்க வந்து இன்னுமே ஒரு 8 கூட டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்கக்கூடியதை வந்து நான் இன்னும் 2 டிவைட் பண்ணிக்கிறேன். கர்லி ஹேராக இருக்கிறவங்க வந்து நல்லா
ரொம்ப சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டன் ஆகும். ஸோ நீங்கள் பார்லர் போய் ஏற்கனவே ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுடைய ஹேர் வந்து ஓவர் திக்காக இருக்குது, ரொம்ப அடர்த்தியாக இருக்குன்னா கூட நீங்கள் வந்து நல்லா இன்னும் சின்ன சின்னதாக எடுத்து பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன், நார்மல் ஸ்ட்ரைட்னருக்கும் இந்த மாதிரி கெரட்டின் கோட்டிங் இருக்கிற ஸ்ட்ரைட்னருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரிஸி ஹேராக இருந்துச்சுன்னா கூட இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரிஸி ஹேர் தான், ஸோ எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு சைட்லேயும் பண்ணுறேன். நான் நாலாக தான் வந்து டிவைட் பண்ணி பண்ணுறேன் இந்த சைடும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது வந்து கழுத்தில் வந்து உங்களுடைய ஸ்ட்ரைட்டன் வந்து தொட்டாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து காயம் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஒரு சீப்பை வச்சு உங்களுடைய ஸ்கின் மேலே படாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா முடியும் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம ஸ்கின் மேலே பட்டுச்சுன்னா சுடும். முடியை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது கையால் தொடாதீங்க, தொட்டிங்கன்னா முடியும் சுடும். அதனால தான் சீப்பு வச்சு இந்த மாதிரி நல்லா சீவி விட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட்னர் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கனால இதோட அட்வான்டேஜஸ் சொல்லியிருக்கேன். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து எல்லா ஸ்ட்ரைட்னர்லேயும் இருக்க மாதிரி தான், ஹேர் ஃபால், மற்றபடி இதில் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து உங்களோட ரேட் கன்வின்சிங்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பிகினராக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு வந்து நான் முடி எடுத்து வெறும் கிளிப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு 3 to 4 hours வந்து அப்படியே இருக்கும். பட் இதே மாதிரியே உங்களுக்கு ஃபுல் டே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பார்லரில் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து வீட்டில் பண்ணுவீங்க. ஸோ அது ஃபுல் டே வந்து அப்படியே செட் ஆகிருக்கும். பட் வந்து பார்லரில் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் டே ஒரு 7 to 8 hours வந்து அந்த ஸ்ட்ரைட்னிங்கோட அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னர் வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து கண்டிப்பாக ஹேர் டேமேஜ் ஆகும். என்ன தான் ஸ்ட்ரைட்னரில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் ஹேர் டேமேஜ் இருக்கும். ஆனால் இந்த ஃபிலிப்ஸுமே கூட இது வந்து ஸ்ப்ளிட் அண்ட் ஃப்ரீ தான், நம்மளுக்கு அந்த இல்லை வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கான ஸ்ட்ரைட்னர் தான் வந்து இது. பட் என்ன தான் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் ரெகுலர் யூசேஜ் வந்து வச்சுக்காதீங்க. ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் அந்தளவுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஸ்ட்ரைட்னர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.